2009ல் தமிழ் படம் பார்த்த எல்லாருமே வந்து ரொம்பவே ஆவலாக காத்திருந்தாங்க எப்படா செகண்ட் பார்ட் வரும்னு சொல்லிட்டு. அந்த வகையில் தான் சிஎஸ் அமுதன் வந்து வர ஜூலை 12 அன்னைக்கு பார்ட் 2 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாரு. இந்த படத்தோட டேரக்டர் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு, அவர் தான் நம்ம சிஎஸ் அமுதன். படத்தில் நம்ம மிர்ச்சி சிவா, ஐஸ்வர்யா மேனன், சதீஷ், சந்தான பாரதி இவங்க எல்லாரும் தான் இருக்கிறாங்க. வர ஜூலை 12 எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய ட்ரீட் காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும். ஏன்னா படத்தோட போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜுராசிக் வேர்ல்டு வரைக்கும் வந்து அதிலிருந்து கை வச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் படத்தோட ஸ்னீக் பீக் வந்துருந்துச்சு. அந்த ஸ்னீக் பீக் விட்டதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு, கோ பேக் அமித்ஷா அப்படின்னு சொல்லிட்டு. அதை வச்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமித்ஷா மாதிரியே இருக்கிற நம்ம சந்தான பாரதியை வச்சு கலாய்ச்சிட்டாங்க. ஸோ நேற்று வந்து ஸ்னீக் பீக்கில் யார் யாரெல்லாம் கலாய்ச்சிருக்காங்க, யார் யாரெல்லாம் வந்து நேரடியாகவும் கலாய்ச்சிருக்காங்கிற விஷயத்த நாங்கள் இதில் சொல்கிறோம். சப்போஸ் நாங்கள் யாராச்சும் விட்டுருந்தோம்னா அவங்க யார், அது எந்த படத்தில் வர சீன் அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. ஸ்னீபீக்கோட ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுமோ கார்ல வந்து இறங்குறாரு. அந்த கெட்டப் பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும், அந்த கெட்டப் நம்ம கமல்ஹாசன் சாரோட தேவர்மங்க கெட்டப் அப்படிங்கிறது. டக்குன்னு இறங்கி போறாரு, அங்க ஒரு 4-5 பொம்பளைங்க கூடி நின்றுட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆடு வித்ததுக்கு 28% வந்து ஜிஎஸ்டி போட்டா அப்படின்னு சொல்லி வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதுக்கு நம்ம மிர்ச்சி சிவா வந்து பிரைம் மினிஸ்டர் லெவலுக்கு இறங்கி எல்லார் அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் ரூபாய் போட்டு வர்றாங்க, அதை வச்சு நீங்க ஜிஎஸ்டி கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன மிர்ச்சி சிவா, யார் வீட்டு பணத்தை யார் பேங்க்ல போடுறது? அது வரைக்கும் அமைதியா கேட்டிருந்த அந்த 4 பொம்பளைங்களுமே வந்து நம்ம மிர்ச்சி சிவா அந்த பக்கம் போனதுக்கு அப்புறமா பணம் கண்டிப்பா போட்டுருவாரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு மத்தவங்க மாதிரிலாம் இல்ல, இவர் கண்டிப்பா போட்டுருவாரு அப்படின்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்றாங்க. சோ ஓபனிங்லேயே வந்து மோடி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் அப்படின்னு அவரே சொல்லிப்பாரு, அவரை கலாச்சிருக்காங்க. அடுத்த ஒரு 4-8 தள்ளி போறாரு, அந்த இடத்துல ஒரு 4 பேர் நிக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது கொம்பன் பாய்ஸ் மாதிரியே இருக்குது பாக்குறதுக்கு. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா டேம் கட்டுறதுக்கான ஹெல்ப் எல்லாம் கேட்டிருந்தோம், இன்னும் நீங்க அதெல்லாம் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்து மிர்ச்சி சிவாட்ட கேட்கறாங்க. அவர் டக்குன்னு என்ன சொல்றாருன்னா இது விஷயமா நான் லிங்காட்ட பேசிட்டு தான் இருக்கிறேன், அவர் வந்தோடனே கண்டிப்பா கட்டி தருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒருவேளை லிங்கா இமயமலைக்கு போயிருந்தாலும் போயிருந்திருப்பாரு. ஸோ அவங்க இருக்கிற லொக்கேஷனு, அவர் வந்து இறங்கின காரு, அவர் வச்சிருக்கிற பங்க் ஸ்டைல் எல்லாமே பார்க்கும்போது கொஞ்சம் பழைய காலத்து ஆளுங்க மாதிரி தான் வந்து தெரிய வருது. ஆனா கடைசியா ஒருத்தர்கிட்ட பேசுறாரு, அதை பேக்கும்போது நம்மளுக்கே ரொம்பவே ஆச்சரியம். என்ன சொல்றாருன்னா அங்க ஒரு யங்கா ஒரு 4 பசங்க நிக்கிறாங்க, அவங்க ஆப்பிள் கம்பெனில வேலை செய்றாங்களா, அவங்க அப்ராட் போறதுக்கு வந்து அவங்களுக்கான விசாவை வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதுக்கு நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் என்ன ரிப்ளை பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் ஸ்டீல் ஜோஸ் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸ்டீல் ஜோஸ் செத்தது கூடவா நம்ம சிஎஸ் அமுதனுக்கு இன்னும் தெரியாம இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறக்குள்ளாரே வந்து அந்த 4 பேர்ல ஒருத்தர் நினைச்சிருவான். அதுக்கு அந்த 4 பேர்ல இருந்து ஒருத்தனே வந்து ரிப்ளை பண்ணுவான், இவர் நினைச்சா ஸ்டீல் ஜோஸ் கிட்ட வேற யார்கிட்ட வேணாலும் பேசுவாரு அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு திறமை இருக்கிற டேரக்டர் அண்ட் திறமை இருக்கிற ஆக்டரை வச்சு இந்த படம் எடுத்திருக்கிறாங்க. அப்படியே அடுத்தடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு அப்படியே நடந்து போறாரு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அனிமல்ஸ் கிட்ட எல்லாம் வந்து போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. டக்குன்னு மாடு கிட்ட போய் பாட்டுக்காரு வந்தாரா, நல்லா பாட்டு பாடினாரா, பால் கறந்து கொடுத்தீங்களா சொல்லி நம்ம ராமராஜன் நினைவுபடுத்துறாரு. அதுக்கடுத்து அப்படியே டக்குன்னு சைட்ல திரும்பினோம்னா ஒரே ஒரு காலம் மட்டும் நின்றுட்டு இருக்குது. அதுக்கிட்ட நீ ஏன் சோகமா இருக்கிற, ஜல்லிக்கட்டா, சரி இரு நான் அதுக்காகவும் பேசுறேன் அப்படின்னு சொல்லி போன் பண்ணி பேசுறாரு. அந்த பிரச்சனை பத்தி ஒருத்தர்கிட்ட பேசுறாரு, நண்பான் வேற சொல்லி பேசுறாரு. இந்த நண்பாங்கிற வார்த்தை நிறைய பேர் யூஸ் பண்றதுனால இது யாருன்னு டக்குன்னு தெரியல எனக்கு. அப்படி அவர் யார்கிட்ட பேசினாரு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா நம்ம பறவை முடியுமாக்கு பதிலாக அந்த இடத்துல வேற ஒரு பாட்டி ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. அந்த பாட்டி யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா த ஒன் அண்ட் ஒன்லி கலைராணி அவங்க தான். ஆல்ரெடி இன்ட்ரோ சாங்ல ஆர்த்தி தட்டெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் கலாய்ச்சக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே வராரு. திரும்பவும் அந்த கிளவி என்ன பண்ணுதுன்னா வீட்லயே ஒரு ஆர்த்தி தட்டு எடுத்துட்டு நின்றுட்டு இருக்குது. ஸோ சுத்தி போட்டதுக்கு அப்புறமா தேவர்மான வர ரேவதி மாதிரி ஒருத்தவங்க நின்றுட்டு இருக்காங்க, அவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். கலவரத்தை அடக்கி 3 நாள் ஆகுது, நீங்க ஏன் 30 நாள் கழிச்சு வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் என்ன ரீப்ளை பண்றாருன்னா 3 நாள் கழிச்சுதான் எனக்கு இன்ட்ரோ சாங்கே கொடுத்தாங்க, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி வந்து புலம்புறாரு. பொதுவா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பிட்டு போலாம், இல்லைனா வந்து உட்காருங்க, தண்ணி கொடுக்குற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த படத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்டா என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வர நீங்க போய் பெட்ரூம்ல வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம எந்த நூற்றாண்டுல உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கே டவுட் ஆகுது. ஸோ இதுதான் சினிபீக்ல வந்த மொத்த டீடைல்ஸ்ன்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம், அதெல்லாத்தையும் உங்ககிட்டயும் சொல்லியிருக்கிறோம். ஸோ சப்போஸ் இதுல இருந்து ஏதாச்சும் நாங்க விட்டுருந்தோம்னா அதை நீங்க என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ யார் யாரெல்லாம் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்க்க போறீங்க, படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறத தாண்டி யார் யாரெல்லாம் கலாய்க்கிறங்கிறக்காகவே போக போறா அப்படிங்கிறவங்களா யார் யாரு அவங்களாம் டக்குன்னு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. வி டாக்கிஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.